குவைத் வாழ் மக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. எம்ஏ ஹைதர் குரூப் உங்களுக்காக வழங்கும் ஹால் ஆஃப் பிப்ரவரி சிறப்பு உம்ரா சலுகை. உயர்தர தங்குமிடம், தலைச்சிறந்த அனுபவமிக்க வழிகாட்டல், ஒரு ஜும்மா மக்காவில், ஒரு ஜும்மா மதினாவில். மக்கா மதினா ஜியாரத் மற்றும் 5 கிலோ தந்தம் இலவசம். இவை அனைத்தும் 99 கேடியில் மட்டுமே. புறப்படும் நாள் பிப்ரவரி 2 முதல் 11 வரை மற்றும் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 4 வரை. வச்சு செய்யறது ஒரு ரகம், ஆனா நம்ம முக்தார் மட்டும் வர வச்சு செய்வாப்புல. இந்த தடவை அவர் யாரை வர வச்சு செஞ்சிருக்கிறாருன்னா நம்ம பாஜக கங்கை அமரன். கங்கை அமரனை சும்மா வர வச்சு செஞ்சிருக்கிறாப்புல. முக்தார் வந்து எந்த அளவுக்கு ஒரு சம்பளம் செஞ்சிருந்தா, இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கங்கை அமரன் ஒரு வீடியோ போடுறாரு, இனிமேல் நான் முக்தார்கிட்ட இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படின்னா அவர் அங்கே எந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கங்கை அமரன் என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முக்தார் என்ன சம்பவம் செஞ்சிருக்காரு அப்படின்றத முதல் பார்க்கலாம். நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என பன்முக தன்மை கொண்டவர். ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும், அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். இல்ல, இதுவே மத்த இன்டர்வியூவா இருந்தா அங்க வந்து பாஜக எதிர்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கங்கை அமரன் ப்ரோ அந்த இடத்துல எப்படி எல்லாம் பேசினாரு. ஆனா பாருங்க, இந்த இடத்துல கேள்வி கேக்குறது முக்தாரு அப்படிங்கறதால நம்ம கங்கை அமரன் ப்ரோ கங்கை நதி மாதிரியே சாந்தமா இருக்கா போல. எனக்குதான் உங்களை பார்த்தா பயமா இருக்கு. குறிப்பா ஆரம்ப காலத்துல சினிமாவுக்கு வரது முன்னாடி கம்யூனிஸ்ட் மேடையில ஏறி இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. ஊர் ஊரா போய் மேடைகள்ல போய் பாட்டு போட்டது. இந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இவங்களோட ஆரம்பம் வந்து உங்க அப்பா வந்து கிறிஸ்தவரு, நீங்களாம் ஆரம்பத்துல கிறிஸ்தவரா இருந்தீங்களே அப்படின்ற அந்த அப்புறம் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாஜக உள்ள வந்தா போல. உங்களுக்கு யார் கங்கை அமரன் பேர் வச்சாங்க? கங்கைங்கிற புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் தம்பிங்களுக்கு புக்குன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. உங்களுக்கு கங்கைன்ற புக்கு பிடிக்கும், அவருக்கு மோடின்ற புக்கு பிடிக்கும். அதே புக்கெல்லாம் பிடிக்கும். நீங்க படிச்சது நல்ல புக்கு. நல்ல புக்கு இல்ல, அண்ணன் படிச்சது நல்ல புக்கு தான். அப்படியா? அதானே, கெட்ட புக்கு அதனால அளவு தான் சொல்லி ஆகணும். விட்டு கொடுக்க கூடாது. கங்கைன்ற புத்தகத்தை படிச்சு நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்க, உங்க பேரை மாத்திக்கிட்டீங்க, நீங்க நல்ல புக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா எங்க அண்ணனும் நல்ல புக்கு தாங்க படிச்சாரு அப்படிங்கிறப்பல. அதாவது ஒரே மேட்டர்ல அம்பேத்கரும் மோடியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து வாழ்த்துறை எழுதினார்ல, அந்த மேட்டரை கலாய்ச்சி முடிச்சாரு. கலாய்ச்சி முடிச்சுட்டு நம்ம கங்கை அமரன் தாமரை சேத்துக்குள்ள காலை விட்டார்ல, அதை பத்தியும் கலாய்க்கிறாப்புல. எலெக்ஷன்ல நான் நின்றனால இந்த கால் எலும்பு கொஞ்சம் எனக்கு சேத்துல காலை விட்டா சேத்துல தாமரை தாமரை சேத்துல தானே இருக்கும். தாமரை எங்க இருக்கும்? சேற்றில் பிறந்த செந்தாமரை சொல்றமா இல்லையா? கங்கை அமரன் ஒரு இசையமைப்பாளர், ஒரு சினிமா இயக்குனர், ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. அவரு இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், இவரு போய் தாமரை சேத்துக்குள்ள காலை விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நில பஞ்சாயத்து தான், ஒரு நிலம் சம்பந்தமான பஞ்சாயத்து. கங்கை அமரன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்ல பெரிய நிலம் வச்சிருந்தாரு. இந்த நிலத்தை வந்து நம்ம சின்னம்மா வந்து ஆட்களை வச்சு மிரட்டி அந்த இடத்த வந்து எழுதி வாங்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க மேலே இருந்தால் இவருக்கு கோபம், இந்த கோபம் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அம்மா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வருது. அப்போ இந்த இடைத்தேர்தல் வந்து பாஜகவுக்கு நிற்கிறதுக்கு அப்போ ஆளே கிடையாது, யாராவது வந்து நிற்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க தேடிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அப்போ இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஆர்கே நகர் தொகுதியில் போயிட்டு பாஜக சார்பில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நின்றாப்புல. அப்படிதான் இவர் பாஜகவில் சேர்ந்த கதை. இப்படி போய் அந்த எலெக்ஷனில் நிற்கும் போது இவர் ஒரு இசையமைப்பாளர்ல, என்ன இருந்தாலும் அந்த இசைஞானம் எல்லா இடத்துலையும் வருமா இல்லையா அப்படிங்கும் போது அந்த ஆர்கே நகரில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போதே பாட்டு பாடிக்கிட்டே தான் எலெக்ஷன் கேட்டார். மாங்குயிலே பூங்குயிலேன்னு சொல்லி ஆர்கே நகரில் போயிட்டு மாங்குயிலே பாட்டுலாம் பாடி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாப்புல. ஆனால் பாருங்க, கடைசியில் அந்த எலெக்ஷன் நின்றே போச்சு, எலெக்ஷன் அங்கே நடக்கவே இல்லை. கடைசியில் நம்ம கங்கை அமரன் சாருக்கு கால் வலி வந்தது தான் மிச்சம், ஐ மீன் சேத்துல காலை விட்டு தான் மிச்சம். இப்படி தாமரை சேத்தை பற்றியெல்லாம் கலாய்ச்சிட்டு அதை பற்றி ஒரு முரட்டை சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு முக்தாரு ஆடியோ வீடியோ மேட்டரையும் எழுத்தா போல. ரொம்ப நாள் ஆச்சு பிஜேபி ஆஃபீஸ் போயிட்டு. நீங்கள் யார் சொன்னா? போறீங்களா? அப்போ போ. அப்போ உங்கள் தான் ஆடியோ வீடியோ இருக்கும் போலக்குது. நிறைய சார் நான் அனுப்புகிறேன் ஆடியோ வீடியோ மேட்ரு. இதோட உடலை ஒரு பாட்டு பாட சொல்லி அங்கே ஒரு தூண்டில் போடுறாரு.
ஒரு பாட்டு சூப்பரா பாடுங்க. என்ன பாட்டு? ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினந்தா நானும் 10 மாசம் நேசம் விட்டு போவதில்லை. ஆடியோவோ வீடியோவோ காட்சிகள் நமக்கு தேவையில்லை. வந்தவள ரசி பாருங்க பாட்டை. இந்த ஒரு வாரமா தான் எந்த ஒரு ஆடியோவும் வராம, எந்த ஒரு வீடியோவும் வராம எல்லாம் மக்களும் அதை பத்தி மறந்து போய் ஒரு அமைதியான சூழல் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை ப்ரோ இப்பதான் ஒரு பெருமூச்சியே விட்டுருப்பாரு. ஹாப்பாடா இந்த ஒரு வாரமாச்சும் எந்த ஆடியோ வீடியோவும் வராம இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாரு. அதுக்குள்ள முக்தார் என்ன பண்ணாரு, ஒரு பாஜகக்காரரே வர வச்சு அவரை பாட்டு பாட வச்சு அது மூலயமா ஆடியோ வீடியோ மேட்டரை ஞாபகப்படுத்தி விட்டாப்ல. இப்போ முக்தார் வேற அந்த ஆடியோ மேட்டரை ஞாபகப்படுத்தி விட்டாரா? அதனால நாளைக்கு நம்ம பேட்டை டிவியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆடியோ ஒன்று பாஜகவில் வந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆடியோ, சும்மா ஃபன்னு கிடையாது, ஒரு சீரியஸான விஷயம் அது. நாளைக்கு அந்த பற்றி வெளியான அந்த ஆடியோவை பற்றி நாளைக்கு ஒரு மேட்டர் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் பார்க்கலாம், வட மாநிலத்தில் வந்து பல பேர் தாமரையில் போய் காலை விட்டுறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த கங்கை அமரன் மாதிரி ஒரு சிலர் போய் தாமரையில் போய் காலை விட்டுறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இங்கே தாமரை செய்யக்கூடிய அரசியல் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்து மதத்தை காப்பாற்றணும், இந்து மதத்தை அழிக்க பார்க்குறாங்க, முஸ்லீம்களோட வளர்ச்சி வந்து இந்து மதத்தை அழிச்சிரும், கிறிஸ்தவர்களை வந்து மதமாற்றம் பண்ணி இந்து மதத்தை அழிக்க பார்க்குறாங்க, இப்படியாப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரங்களை இவங்க பரப்புகிறாங்க. இந்து மதத்தை காப்பாற்றணும், நம்மளாம் உஷாராக இருந்தால் தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும், அப்போ இந்த இந்து மதத்தை காப்பாற்றணும்னா நீங்கள் தாமரை மலர செய்யணும், இப்படியாப்பட்ட ஒரு பொய்களையும் இப்படியாப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்துக்களையுமே வாட்ஸ்அப்பில் பரப்பாக்க ஆரம்பிக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் இது மாதிரியான பல வீடியோக்கள் பல கருத்துக்களை பொய்யான தகவல்களாக்கி அதை வாட்ஸ்அப்பில் பறக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் RSS மாதிரியான பல கூட்ட ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் பயிற்சி வகுப்பு அப்படின்ற பேரில் சில ஆன்மீக வகுப்பு மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து இஸ்லாமிய வெறுப்பு கொண்டு வராங்க. இது RSS இருந்து வெளிவந்த பல பேரோட அனுபவங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஒரு கபடி மேட்ச் நடத்துகிறவங்க ஒரு கபடி போட்டி நடத்தும் போது கூட எதிரில் வரானே அவன் வந்து முஸ்லீமு, நம்ம இடத்த ஆக்கிரமிக்க வரான், அதனால் அவனை விட்டுறக்கூடாது, இந்த அளவுக்கு அவனோட மனசில் ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய இது மாதிரி பல காரியங்களை அவன் மனசில் கொண்டு வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பாஜகவில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு படம் ஒன்று தயாரிக்கிறாங்க, கிடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. திராவிடம் வந்து இந்து மதத்தை அழிக்குது, பெரியார் வந்து அந்த இடத்துல பெரிய ஒரு வில்லன், பெரியார் பேருக்கூடிய ராமசாமி ஈவ ராமசாமிங்கிற ஒரு பெரிய ஒரு வில்லனாக ஒரு கேரக்டரை சித்தரிக்கிறாங்க. இந்த திராவிடம் வந்து இந்து மதத்தை நாசம் பண்ணுது, இந்து மதத்தை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அழுகிற மாதிரி ஒரு திருநங்கையும் ஒரு வாலிப பையனும் இந்து மதத்தை அழிக்கிறாங்களே அப்படின்னு கதறிட்டு அழுகிற மாதிரி ஒரு படம். திராவிடம் வந்து இந்து மதத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தோட பேர் கிடுகு, கிடுகு சங்கிகளின் கூட்டம் இப்படின்னு சொல்லி ஒரு படம் பேரை வச்சு எடுக்கிறாங்க. அப்போ இப்படியாப்பட்ட இந்த பொய்யான வதந்திகளை எந்த வகையில் பரப்ப முடியுமோ அந்த வகையில் பரப்புறாங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க, இவன் ஒரு பொய் செய்தியை பரப்பும் போது இல்லையே இது உண்மை இதாச்சே அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை தேடுறாங்க தெரியுமா, அப்படி உண்மையை தேடக்கூடிய மக்கள் அந்த தாமரை சேத்துல தப்பிச்சிடுறாங்க. ஒரு சிலர் ஆமால பாருங்களேன் எவ்வளோ அநியாயம் பண்றாங்க பாருங்களேன், அப்போ இப்படியே போனால் இந்து மதம் என்ன ஆகுது, இப்படி மத ரீதியாக அவங்கள டார்கெட் பண்ணி அப்படியாப்பட்ட அந்த அவங்களுடைய சூழ்ச்சியில் உழுவக்கூடிய மக்கள் தான் இந்த மாதிரி போய் தாமரை சேத்துல போய் காலை விட்டுறாங்க. அப்படி தாமரை சேத்துல காலை விட்ட ஒருத்தர் தான் நம்ம கங்கை அமரன் ப்ரோ. அதனால தான் அந்த இன்டர்வியூலுமே கங்கை அமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு நல்ல இந்து மத ஆன்மீக பக்தி உள்ளவன், பாஜக வந்து இந்து மதத்தில் நம்பிக்கையோட கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி, அதனால தான் நான் அவங்க இந்து மத நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க கட்சியில் போய் சேர்ந்தேன் அப்படின்றாரு. அதோட தான் முக்தார் என்ன செஞ்சார்னா, இங்கே வந்து மத நம்பிக்கைக்கும் மத வெறிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஆனால் இவங்க செய்கிறது மத வெறியா மத நம்பிக்கையா அப்படின்ற அந்த புரிதலை ரொம்ப அழகாக புரிய வச்சாரு. நீங்க இருக்கக்கூடிய கட்சி இப்போ எப்பத்தாலும் இந்துத்துவா பேசிக்கிட்டு மற்ற மத மக்களை வந்து இழிவுபடுத்துறாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒன்னாவதான் இருக்கிறாங்க. ஒன்னா தான் இருக்கும். மகாத்மா காந்தி சொன்னார் இல்லைங்களா, ஜெய் ஸ்ரீராம்னு, இது ஆன்மீகம். மகாத்மா காந்தி சுட்டார் பார்த்தீங்களா, இது இந்துத்துவா. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கறி வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொல்லுவாங்க. நம்ம கோயிலில் போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுல இது வந்து ஆன்மீகம். நீங்க இந்துத்துவையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்க. கடைசியா தாமரை வந்து ஒரு விஷம், அந்த விஷம் உங்களுக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே பேசிய புரிய வச்சாரு. பெரியவங்க தப்பான போனாலும் சின்னவங்க என்ன பண்ணோம், சரியான வழி கொண்டு வரணுமா இல்லையா, நீங்க பாஜக இல்ல பாஜக இல்ல பாஜக இல்ல மனிதனையும் கொண்ட கங்கை அமரன் பிடிச்சது நான் சாப்பிடுறேன் தெரிஞ்ச உங்களுக்கு விஷம் தெரியாது சாப்பிடுறீங்க தெரியாம நான் சொல்றேன் விஷம் இங்க வேணாம் அங்க விட்டுருங்க. மனுஷன் இதோட விடல, திமுக ஆட்சி எப்படி இருக்கு, திமுக ஆட்சியை பத்தியும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க தலைவரே அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு தூண்டில் போட்டாப்புல. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. திமுக ஆட்சி எப்படி இருக்கு? ஸ்டாலின் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
உதயநிதி வெங்கட் பிரபுலாம் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பல கேள்விகள் கேட்டுட்டு சில பாடல்கள் பாட வச்சுட்டு ஷூட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் வச்சாங்க அப்படின்னா, திமுகவில் இணையும் பாஜக கங்கை அமரன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று வச்சாங்க. இந்த டைட்டில் வச்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல பேர் கங்கை அமரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன நீங்கள் திமுகவில் போய் சேர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதோடு தான் கங்கை அமரன் ஒரு வீடியோ ஒன்று போட்டார், இந்த மாதிரி நான் வந்து அவர்கிட்ட பேட்டி கொடுத்தேன், அவர் என்கிட்ட பேட்டி கேள்வி கேட்டார், கேள்வி கேட்டு இப்படியாப்பட்ட டைட்டில்லாம் வைக்கிறாங்க, நான் திமுகவில் சேர போகிறேன் உங்கள்கிட்ட சொன்னேனா உயிரே போனாலும் நான் பாஜகவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரொம்ப கோபத்தோட வீடியோ போட்டார். அதனால் இந்த முக்தாருக்கு வந்து இனிமேல் நான் பேட்டியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் திடீர்னு இன்னொரு வீடியோ ஒன்று வராரு, திடீர்னு அடுத்த வீடியோ. அந்த வீடியோவில் வந்து என்ன செய்கிறாருன்னா, முக்தார் வந்து அவரோட வேலையை அவர் செஞ்சார், என்னோட பதில் நான் சொன்னேன், ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் அதில் பேசணும், அதனால் இனிமேல் நான் தொடர்ந்து பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த சந்தேகம் கிளியர் ஆகுது. அதாவது ஆரம்பத்தில் வந்து நீங்கள் திமுகவில் போய் சேர போகிறாரு அப்படின்னு வச்சோன்னா கோவப்பட்டார், இனிமேல் பேட்டியை தரமாட்டேங்கிறாரு. அப்புறம் அவரே வந்து இல்லை நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம், கூடிய சீக்கிரத்தில் பாஜகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் வந்து கங்கை அமரன் சேர போகிறாரு அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா? மொத்தத்தில் பத்திரிகையாளர்களை பலதரப்பட்ட பேர் இருப்பாங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு ஒருத்தர் நல்ல அறிவார்ந்த கேள்விகளை முன் வைப்பாங்க, ஒரு சில நல்ல வாதங்களை முன்ன வைப்பாங்க, அடுத்தவங்களை பதில் சொல்ல முடியாமல் அவங்க சொல்லக்கூடிய பதிலேருந்தே கேள்விகளை வச்சு லாக் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி நம்ம முக்தாருக்கு ஒரு ஸ்டைல், அவர் உண்மையிலே அவரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கண்டிப்பாக ஃபீல்டுக்கு தேவைதான். ஏன்னா இப்போ இதே கங்கை அமரன் எடுத்துக்கிறோமே, மற்ற மேடைகளில் மற்ற ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு ஏய் வா ஏய் ஓய் அப்படின்லாம் பேசினார், ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பேச முடியல தெரியுமா? அப்போ இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு ஒரு முக்தாரம் இங்கே தேவைப்படுறாங்க. இப்போ அண்ணாமலையை எடுத்துக்கிறோமே, அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் அவ்வளோ கொச்சையாக பேசினார், பத்திரிகையாளர் வாங்க 200 தரேன், 300 தரேன் அப்படின்னு கொச்சையாக பேசினார். நீங்கள் எந்த சேனலு, உங்கள் பேர் என்ன, எல்லாமே கேட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்களும் இவ்வளோ கொச்சையாக பேசிக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார், ஏன் என் மேலே குரங்கு மாதிரி வந்து தாவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ பத்திரிகையாளர்களை இப்படி கொச்சையாக படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல முக்தார் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கண்டிப்பாக தேவை. அதனால் நம்ம அண்ணாமலை ப்ரோ வந்து அந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட பேட்டி கொடுத்து ஆல்ரெடி ஆடியோ வீடியோவில் அண்ணாமலை பேர் கொஞ்சம் அடி வாங்கி போச்சு. அப்புறம் பத்திரிகையாளர்களில் தப்பாக ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி பேசுனதில் அந்த இடத்துல அண்ணாமலை பேர் அடி வாங்கி போச்சு. அதனால் அந்த பேர்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னா, போய் தந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு, குமுதம் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி சில சில சேனல்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப பவ்யமாக உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. சரி பல சேனலுக்கு போகிறீங்களே, அப்படியே சத்யம் டிவி பக்கம் ரவுண்ட் அடிங்களே, முக்தார் பாய் வெயிட் பண்ணுறாப்புல, அவர்கிட்ட போய் ஒரே ஒரு பேட்டி கொடுங்க, அதோட அரசியல் வாழ்க்கையை ஜலோ ஜோடியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் புலனாய்வு புலியாக சுற்றிட்டு இருந்தார், நான்லாம் அப்படியாப்பட்ட புலனாய்வுன்னு சொல்லி முக்தார்கிட்ட ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாரு, சவுக்கு சங்கர் கதை அதோட சிறப்பாக முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அண்ணாமலை ப்ரோ, நீங்களும் ஒரே ஒரு இன்டர்வியூ நம்ம முக்தார் ப்ரோ கிட்ட போய் ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் பயணமும் சூப்பராக பறந்துடும்.